శ్రీమాన్ వెంకటనాథాన్ కవితా కీటేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది యస్య వాగ్వృత్తి పర్యంతాయ శిరాది సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధరేక్షం దయానిధిం దేహ భృతాం శరణ్యం దేవం భయగ్రీవమహం ప్రపద్యే. అనంతసూరిసూనదేభినంద్యమాన వైభవాత్ దిగంతవాదిహం స్వచైత్రకాళమేఘదేశికాత్ ఉపాత్త సర్వశాసనాయ హంసవర్ష వింశతౌ పునః పునన్నమక్రియాస్తు వెంకటేశసూరయే. స్వామి దేశికనుడి సంకల్ప పూర్వదేశలే ఆరావది అంకత్తిలే వివేకను தர்க்கனும் தியானம் செய்வதற்கு ஏற்ற இடத்தை தேடிக்கொண்டு செல்லும் பிரகரணத்தை நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவர்கள் கந்தமோதன பர்வதம் என்று சொல்லக்கூடிய மலையிலே இருந்து பார்க்கிறார்கள். அங்கு ஆஞ்சநேயர் வருகிறார். அவருடைய பிரபாவத்தை நினைத்து சந்தோஷப்படுகிறார்கள். அந்த கந்தமாதன பர்வதத்திலே இருந்து தபஸ் செய்யலாமா என்று ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்கிறார்கள். அந்த இடம் தபஸ் செய்வதற்கு தியானம் பண்ணுவதற்கு ஏற்ற இடம் இல்லை. ஏற்கனவே தியானம் செய்து பலத்தை அடைந்தவர்கள் வசிக்கக்கூடிய இடமே தவிர இந்த இடம் புதுசாக தியானம் பண்றவர்களுக்கு ஏற்ற இடம் இல்லைன்னு தீர்மானம் பண்றார். அதுக்கு காரணம் என்னன்னு பாக்குற. அதுக்கு காரணம் என்னன்னா எங்க பார்த்தாலும் இந்த கந்தர்வர்களும் தேவதைகளும் சந்தோஷமா தியானம் பண்ணிட்டு இருக்கிறது, அந்த சப்தங்கள்லாம் இருந்துட்டு இருக்கு. அந்த சப்தத்தோடு இருந்துட்டு இருக்கிற இடத்துல அந்த அப்சர ஸ்திரீக்கள்லாம் வந்து அந்த இடத்துல நர்த்தனம் ஆடுறதா, அந்த மாதிரி இடத்துல இருந்துட்டு தியானம் பண்ண முடியாதுன்னு. அதுக்கு மேல ஒரு கேள்வி வருது. தியானம் பண்ணணும்ன்ற ஒரு தீர்மானத்தோடு இருந்துட்டாக்க எப்பேற்பட்டதா பக்கத்துல இருந்தாலும் அதனால தியானத்துக்கு ஒரு தடை ஏற்படாது இல்லையோ? அப்ப தியானத்துக்கு முக்கியமாக வேண்டியது அவரவர்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு தீர்மானம் தான், அந்த தீர்க்கமான எண்ணம் தானே தவிர முக்கியமே தவிர மீறி இதெல்லாம் தியானத்தை சிதற அடிக்க முடியுமா என்ன ஆகிறாள் அப்படின்னா கட்டாயம் ஆயிடும். அப்படின்ற வெண்ணெய் கெட்டியா இருந்துட்டு இருக்கு, இதை கொண்டு போய் பக்கத்துல நெருப்பு பக்கத்துல இந்த வெண்ணெய் வச்சோமானாக்க எவ்வளவுதான் கெட்டியா இருந்தா கூட அது தானா உருகதான் உருகிடும். அதே மாதிரிதான் நம்ம மனசும் ஒன்னானப்பட்ட மகர்ஷி விஸ்வாமித்திரர் கூட நாலு திக்கிலையும் போய் தபஸ் பண்ணார், அப்புறம்தான் பிரம்மர்ஷின்ற பட்டத்தை வாங்கிட்டார். ஆகையால அந்த தபஸ்ன்றது சாதாரண விஷயம் இல்லை. அந்த தியானம் பண்ணச்சே அதை சிதறடிக்கிறதுன்றது அது ரொம்ப சுலபம் எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் கூட. ஆகையால இந்த இடம் தியானம் பண்ணுவதற்கு ஏற்ற இடமாக தோணல. இந்த இடத்துல அப்சர ஸ்திரீக்கள்லாம் நிறைய பேர் இங்க நர்த்தனம் பண்ணிட்டு இருக்க, இந்த இடத்துல எல்லாரும் தேவதைகள்லாம் அவள்லாம் இந்த இடத்துல வாத்தியங்கள்லாம் வாசிச்சுண்டு சதா ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கிற சப்தங்கள்லாம் இந்த இடத்துல கேட்டுட்டு இருக்கிறதுனால நம்மளுடைய புத்தி ஒருமுகப்படுத்தி ஒரு இடத்துல லயத்தை அடையாது. ஆகையால இந்த இடத்துல தியானம் பண்ண முடியாதுன்னு தீர்மானம் பண்ணிட்ட. அப்ப தர்க்கன் சொல்றான், இந்த இடம் போனா போட்ட மகாராஜ இன்னொரு இடம் இருக்கு, அந்த இடத்த வேணா பாக்கலாம் அப்படின்னு. அஸ்வேவம் அஸ்வேவம் இப்படியே இருந்துட்டு போட்டோம். ததாபி சர்வதாது ரத்ன சித்திரிதம் சர்வௌஷதி சம்பவஸ்தானம் சர்வோர்வீதர சமதிக மகிமவந்தம் ஹிமவந்தம் அவலோகயத்து தேவா ஹிமவந்தம் அவலோகயத்து தேவா. இப்ப தர்க்கம் சாதாரண
தேரோட்டம் தான் இந்த இடத்துல. அந்த தேருள்ள உட்கார்ந்து இருக்கிறவர் மகாராஜா, அவர் தான் விவேகம். அந்த தேவனை பார்த்து மகாராஜாவை பார்த்து தர்க்கர் சொல்றான், இதோ இந்த இடத்துல ஹிமவத் பர்வத்தை இருந்துருக்கு, இமயமலை இருந்துருக்கு, இந்த இமயமலையில நாம அங்க இருந்துட்டு தியானம் பண்ணலாமா, புருஷனுக்கு தியானம் செய்வதற்கு ஏற்ற இடமாக இந்த ஹிமவத் பர்வத்தம் அமையுமா என்று அவன் கேட்கிறான். அப்ப அந்த ஹிமவத் பர்வத்தத்துல இமயமலையில என்ன விசேஷம் இருந்துருக்கு அப்படின்னு, சர்வதாத்து ரத்ன சித்திரிதம், இந்த ஹிமயமலையில தான் எல்லா தாத்துக்கள் என்ன, ரத்னங்கள் என்ன, தாத்துக்கன்றது லோகங்கள், அதான் உலோகம், இந்த லோகங்கள் என்ன, ரத்னங்கள் என்ன, இவை எல்லாத்தினாலையும் பிரகாசிக்கிறதாக இருந்திருக்கு. சர்வதாத்து ரத்ன சித்திரிதம் சர்வௌஷதி சம்பவஸ்தானம், எல்லா ஓஷதிகளும் இந்த ஹிமவத் பர்வதத்திலிருந்து தான் உண்டாருது, ஆகையால அந்த ஓஷதிகள்லாம் உண்டாரத்துக்கு இருப்பிடமாக இருந்துருக்கு. ராமாயணத்துல கூட ஹனுமார் சஞ்சீவினி பர்வதத்திலிருந்து ஓஷதியை கொண்டு வரேன்னு சொல்ற, அது அந்த ஹிமவத் பர்வதத்தினுடைய ஒரு பிராந்தத்துலதான் இருந்துருக்கு அதுவும். ஆகையால அந்த சர்வௌஷதிக்கும் பிறப்பிடு எல்லா மருந்து செடிகளுக்கும் பிறப்பிடமாக இருந்திருக்கிறது அந்த ஹிமவத் பர்வதம். சர்வௌஷதி சம்பவஸ்தானம் சர்வோர்வீதர சமதிக மகிமோந்தம், உர்வீதரன்னு மலைகளுக்கு பேரு, மலைகள்லாம் தான் பூமியை தாங்கின்னு இருக்கான், மலைகள் இல்லைன்னா பூமி எல்லாம் சமுதிரத்துல போய் அப்படியே அமுந்து போயிடுமா, அதையால அந்த பூமியை பூதர பூதரன் உர்வீதரன் அப்படின்னு சொல்லி மலைகளுக்கு பேரு. இத்தனை மலைகளுக்கெல்லாம் அதிபதியாக இருந்திருக்கான், மீதி மலைகளுக்கெல்லாம் இல்லாத பெருமை அந்த ஹிமவத் பர்வதத்துக்கு ஹிமாலயத்துக்கு இருந்திருக்கான். அப்பேற்பட்டது, அப்பேற்பட்ட ஹிமவந்தம் அவலோகித்து தேவகா, அந்த ஹிமய மலை நம்ம எதிர தெரியறது, இங்க தபஸ் பண்ணலாமான்னு வேணா யோசனை பண்ணலாமா, இது கொஞ்சம் பாக்குறேரா என்ன சர்க்கன் கேக்குறான். அதோட ஒரு விஷயம் சொல்றான், இமயமலை எப்பேற்பட்ட மலை தெரியுமா, ஏஷ மைனாக ஜனகா, மைனாக மலைன்றது ஒரு அத்தியுதமான ஒரு மலை, அந்த மைனாக மலைக்கு உற்பத்தகம், அதை உண்டு பண்ணது அதனுடைய அப்பா, மைனாக மலையினுடைய அப்பா இது. தரணி தேனு தர்ணகா, ஒரு காலத்துல பிருத்து மகாராஜா பூமியையே ஒரு பசுவாக ஆக்கி அந்த பசுவினிடத்திலேருந்து பால் கறக்கிற மாதிரி அந்த ரத்னங்களையும் ஓஷதி விசேஷங்களையும் அந்த பசுலேருந்து கறந்தா, அந்த மகாராஜா கறக்கச்சே இந்த மலை அந்த பூமியாகிற பசுக்கு இந்த ஹிமவத் பர்வத்தம் ஒரு கன்றாக இருந்துதான், அந்த பசுவினுடைய பாலை குடிச்சது, அதனாலதான் இந்த மலையில எல்லா ரத்தனங்களும் இருக்கு, எல்லா ஓஷதிகளும் இருந்துருக்கு, எல்லாமே இந்த இடத்துல இருந்துருக்கிறதுக்கு காரணம் அந்த பசு மகாராஜா பூமியே பசுவாக ஆக்கிட்டு அந்த பசுவினுடைய பாலை குடிக்கிற கன்றாக இருந்ததுனால தரணி தேனு தர்ணகா, என்ன பூமியாகிற பசுவின் தர்ணகா கண்ணு இது. திரிதசாக்கல ஜாமாதா, அடுத்தது தேவர்களுக்கெல்லாம் வாசஸ்தானமாக இருந்திருக்கிறது மேரு, அந்த மேருமலையினுடைய மாப்பிளையா இது ஹிமவத் பர்வதம். திரம்பக சசுரோ கிரிஹி, திரம்பகன் மூணு அம்மாவுடையவன் சிவபெருமான், அந்த சிவபெருமானுடைய சசுரகா மாமனார் இந்த கிரி, என்ன இமயமலையினுடைய பெண்ணுதான் உமா, ஆகையால பார்வதியினுடைய கணவனான் அப்படின்னால அப்போ இமயமலை சிவபெருமானுக்கு மாமனார் ஆயிடுச்சு. திரிதசா கல்லஜா மாதா திரம்பக சசுரோ கிரி, இப்படி
இமாலயத்தினுடைய பெருமைய ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி தர்க்கம் சொல்றான். இதை கேட்ட உடனே விவேகம் சொல்ற, சர்வதோ திருஷ்டியும் பிரசாரிக்க, எல்லா பக்கத்திலயும் அப்படி சூழ்நிலை இப்படி எல்லாத்தையும் பாக்குறாராம் விவேகம். பார்த்துட்டு இயம்பி பகவதி பாகீரச்சி, அந்த ஹிமவத் பர்வதத்துல இருந்தானே அப்படியே அந்த கங்கா நதி பிரவகிக்கிறது, இதோ பார்த்தா இது பாகீரதி நதியாக இருந்திருக்கு. இயந்த பகவதும் பாகீரதி, இந்த பாகீரதி நதி அந்த கங்கா நதி பிறகு பகவதி பாகீரதி. இந்த அந்த பாகீரதிக்கு ஒரு விசேஷம் என்ன, பெருமாளுடைய திருவடியிலேருந்து வந்த நதியான அப்படினால அது இந்த இடத்துல பாகீரதின்னு சொல்றதுனால பகீரதனுடைய பிரயத்னத்தினால வந்த நதி பாகீரதின்னு சொல்லலாம். ஆனாலும் கூட பகவதி பாகீரதின்னு சொல்லச்சே, இந்த பகவதின்னு ஒரு விசேஷம் பார்த்தோம்னாக்க இந்த பெருமாள் திருவடி சம்பந்தம் பெற்றதுனால அதுக்கு ஒரு ஏற்றம். பகீரதனுடைய தப்போபலத்தினால இங்க பூமியில அது பிரசரிச்சதுனால அதுக்கு ஒரு ஏற்றம். இதோ பாரு அப்படின்னா, வாஹிநியக்கதிதம்திவன்யமஹிஷஸ்ரேணிவிஷாணாஹதீ க்ஷுப்யத்துர்தம க்ரீடித வல்கிதாங்கவலபீ சுத்தாந்தசீமந்தினீ வக்ஷோஜக்ஷரதங்கராகசுகம் சுபகோத்தங்கானகங்காபக. கங்கைய லோகத்துல எத்தனையோ நதிகள் போயிட்டு இருக்கு, அத்தனை நதிகள்ல எந்த நதியோடையானா கம்பேர் பண்ணலாமா என்ன கேட்டோம்னா எந்த நதிகளோடையும் இந்த கங்கையை கம்பேர் பண்ண முடியாதான். வாகின்யா கதி சந்தி, வாகின்யா கதி சந்தி, லோகத்துல எவ்வளவோ நதிகள்லாம் இருந்துருக்கு. வாகினின்னு ஜலவாகினின்னு ஜலத்தை தரித்துட்டு போற நதிகள் பல இருக்கின்றன. வாகின்யா கதி சந்தி வன்ய மகிழ ஸ்ரேணி விஷாணா கதி க்ஷுப்யத்துர்தம கர்தமங்க பயச தத்தம் பயசா தத்தம் இது க்ஷாம்யதி. அந்த நதியெல்லாம் மீதி நதியெல்லாம் எப்படி இருக்குன்னா காடுகள்ல காட்டு எருமை நிறைய இருக்கும். அந்த காட்டு எருமையெல்லாம் இந்த வெயில்ல தாபம் வந்ததுன்னாக்க நதியில போய் குளிக்கும். இந்த நதியில குளிக்கச்சே அதனுடைய கொம்பால அந்த கீழே அந்த நதி பூமியில வரைக்கும் அந்த கீழே இருக்கிற வரைக்கும் போய் அத்த அந்த பூமியெல்லாம் அந்த சேத்தெல்லாம் கலப்பும். அத்தனை சேத்தையும் கலப்பிட்டுனாக்க அந்த ஜலம் மொத்தம் கலங்கி போயிடுமா, அண்ணண்ட போற ஜலம் அப்படியே கலங்கி போயிடும். இப்படிதான் மீதி நதியெல்லாம் இருந்துட்டு இருக்கு, காட்டாறுகள்லாம் இருந்துட்டு இருக்கு. வன்ய மகிழ ஸ்ரேணி விஷாணாகதி சுப்யதி துர்தம கர்தமங்க பயசா. இப்படிப்பட்ட ஜலத்தோட கூடி இருந்துட்டு இருக்கிற அந்த நதிகளையும் இந்த பகீரதி நதி கங்கையையும் கம்பேர் பண்ண முடியுமா? ஒரு காலத்திலையும் அதுக்கு சமமா கங்கைக்கு சமானமாக மீதி நதிகள் எதையும் சொல்ல முடியாது. சரி, இது கங்கையில என்ன விசேஷம் இருக்கு? வாரி கிரீடித வல்கிதாங்க வலபி சுத்தாந்த சீமந்தினி வக்ஷோஜரதங்கராக சுபகோத்தங்கான கங்காபகா. சொர்க்கலோகத்துல இருக்கிற தேவதா ஸ்திரீக்கள்லாம் இந்திரனுடைய அந்தப்புற ஸ்திரீக்கள்லாம் அவ மொத்த பேரும் அங்கேருந்து இங்க வந்து கங்கையில வந்து குளிக்கிறாளாம். வாரி கிரீடித்தன் இந்த கங்கா ஜலத்துல இருந்துட்டு ஜலக்கிரீடை பண்றாளாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் தண்ணி இறைச்சிண்டு இப்படி எல்லாம் விளையாடிட்டு கங்கையில தீர்த்தம் ஆடிந்திருக்காளாம். அந்த மாதிரி இப்படி இவெல்லாம் தீர்த்தம் ஆடச்சு அவளுடைய வட்சஸ்தலத்துல இருக்கக்கூடியதான செம்பஞ்சு குழம்பு குங்கும பூக்களாலே ஆனதாக அதை அதை இழைச்சி குங்கும பூ இழைச்சி அவ வட்சஸ்தலத்துல அவ சாத்தின் இருக்கிற அந்த சிகப்பு செம்மை இருக்க இந்த கங்கா ஜலத்துல பட்டு
கங்காஜலம் முழுக்க சகதவேர்னு ஆயிட்டான். வாரி கிரீடிதவல் கிதங்க வலபி சுத்தாந்த சீமந்தினி வட்சோஜங்கராக சுபகோத்தங்கா. அதனால கம்பீரமாக இருந்திருக்கு. அது குங்குமப்பூ சேர்த்து ஒரு தீர்த்தம் இருந்ததுன்னாக்கா அந்த தீர்த்தத்தினுடைய காம்பீரியம் ரொம்ப ஆச்சரியமா இருந்திருக்கும். ஒரு வாசனையோடையும் பார்க்கறதுக்கும் ஒரு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும்படியாகவும் இருந்திருக்கும். அப்பேற்பட்ட கங்கா நதி இங்க எருமை கடா அது கொம்புனால கலறி மொத்த இடத்துலயும் சேராக்கி அந்த சேத்து தண்ணியோட கலங்கி இருந்திருக்கிற ஜலத்தோடு கூடி இருந்திருக்கிற மீதி நதிகள் இங்க இது ரெண்டையும் ஒரு காலத்திலையும் கம்பேர் பண்ண முடியாதுன்னு. இந்த குங்கும பூக்கு ஒரு விசேஷம் என்னன்னா, பெருமாளுடைய திருவாராத்தனத்துல சந்தனத்துல தீர்த்தத்துல திருமேனியில இவை எல்லாவற்றிலையும் குங்குமப்பூவை சமர்ப்பிக்க சொல்லி சொல்லியிருக்கு. இந்த குங்குமப்பூவை இழைக்கிறதுக்கோசரமே ஒரு கல்லாலான பாத்திரம் ஒண்ணு வச்சிருப்பா, சின்னதா ஒண்ணு வச்சிருப்பா. அதுக்கு ஒரு குட்டியா அதுக்கு அந்த உலக்க மாதிரி இருக்கும். அது குட்டியானது அத்தை கொண்டு கழுவும்னு பேர் சொல்லுவோம். அத்தால அதை இழைச்சி இந்த பெருமாள் தீர்த்தத்துல சந்தனத்தோட பெருமாள் திருமேனியில இதெல்லாம் சமர்ப்பிக்கிறது, விழுதி காப்பு சமர்ப்பிக்கிறதுன்னு பேரு. அச்சாமூர்த்தியாக எழுந்திருந்திருக்கிற பெருமாளுக்கு விழுதி காப்பு சமர்ப்பிக்கிறதுங்கிறது. இந்த குங்குமப்பூவை நல்லா இழைச்சி இத பெருமாள் திருமேனியில சமர்ப்பிக்கிறது, இதெல்லாம் ஒரு உபச்சார விசேஷமாக சொல்லிருக்கு. பங்குனி உத்தரத்துக்கு தேவப்பெருமாள் நூத்துக்கால் மண்டபத்திலிருந்து தாயார் சன்னதிக்கு எழுந்தருளுவே. தாயார் சன்னதியில அன்னைக்கு ஒரு நாள் தான் எல்லா தாயாரோடையும் சேர்ந்து அந்த இடத்துல எழுந்தருள் இருப்பார். அன்னைக்கு சேர்த்தின்னு சொல்லி சொல்றது. அப்போ அந்த திருந்தேவி தாயார் சன்னதிக்கு எழுந்தருளிச்சு ஊஞ்சல் நடக்கும். அதெல்லாம் ஆகி உள்ள ஏலத்தை ஒரு நல்ல வெள்ளி பாத்திரத்துல சின்ன அந்த பாத்திரத்துல குங்குமப்பூ நிறைய குங்குமப்பூவை நல்லா அதை இழைச்சி அதை எடுத்து சமர்ப்பிப்பா. விழுதி காப்பு சமர்ப்பிக்கிறதுன்னு பெருமாள் திருமேனியில சமர்ப்பிச்சு அதுக்கப்புறமும் பெருமாள் உள்ள எழுந்துருடுது. அந்த குங்குமப்பூக்கே ஒரு ஏற்றம். இது சாஸ்திரியமான வஸ்து. இது வெறும் பட்டாட்டோப்பத்துக்கோ அல்லது பணக்காரன்ற சொல்றதுக்கோ அதுக்காக உண்டான அடையாளம் இல்லை. இது சாஸ்திரியமான வஸ்து. இந்த காலத்துல கிடைக்கிறதுன்றது அது முக்கியமா போயிட்டு அப்படின்னால இது பல பிரகாரமா சொல்லிருக்கு. அப்ப அந்த குங்குமப்பூவையும் சேர்த்தையும் ஒன்னா கம்பேர் பண்ண முடியுமா? இது குங்குமப்பூ ஜலம், இந்த கங்கா ஜலம்ன்றது. அந்த ஜலங்கள்லாம் வெறும் சேத்துலேருந்து மண்ணிலேருந்து வர ஜலமா இருக்கு, மீதி ஜலம் நதிகள் இதெல்லாம் அகையில இதை கம்பேர் பண்ண முடியாது எந்த சன்னிவேசத்திலையும் சொல்லி சொல்ற. வாகிநகதிசந்திவன்யமகிஷ்ரேணி விஷாணாசதி சுப்பியதுர்தம கர்தமங்க பயசா சத்தம் கம்யதி வாரி கிரீடித வல்கிதங்க வலபி சுத்தாந்த சீமந்தினி வட்சோஜங்கராக சுபகோத்தங்கா ந கங்கா பங்கா. அயமிக விஷயஸ்தபோதனானாம் நபவதி சங்கமினாம் நிவாசயோக்யா ஹரிசரண நதீ நிபாத கோஷைஹி முகரித கானனக க்வரோஹி மாத்ரிஹி. இப்போ இதுக்கு மேல விவேகம் தீர்மானம் பண்ற. இந்த ஹிமவத் பர்வத்தம் தியானம் பண்ணுவதற்கு ஏற்ற இடமா இல்லையா என்பதாக. அயமிக விஷய தபோதனானாம் தபஸையே தனமாக உடைத்தான எத்தனையோ மகர்ஷிகளுக்கெல்லாம் இந்த ஹிமவத் பருவத்தம் வாசஸ்தானமாக இருந்திருக்கு. வாஸ்தவம் தான், அவள்லாம் தபஸ் பண்ணிட்டு இருக்குவா, ஏற்கனவே தபஸ் பண்ணவா, மேல மேல தபஸ் பண்ணிட்டு இருக்குவா. அவளுடைய தபஸை யாராலையும் எந்த ஒரு சமயத்திலையும் கலைக்க முடியாது. அப்பேற்பட்ட நிஷ்டையோட இருந்திருக்கிறவா. நாமெல்லாம் தியானம் பண்ணணும்னா நம்மளுடைய நிலைமை வேற எங்கேயோ இருந்துருக்கு. இத்தனை நாள் வரைக்கும் ஐகமான சுக்கத்துல நித்தபடியாக என்னென்ன இருந்துருக்கோ அந்த சுக்கத்தையே நாம நினைச்சுட்டு இருந்துருக்கிறவா. இத்தனை நாள் வரைக்கும் திடீர்னு ஒரு நாள் எல்லாத்தையும் விட்டுட்டு பெருமாளை தபஸ் பண்ணுன்னு சொன்னோம்னாக்க அப்ப நம்ம புத்தி எப்படி ஏற்படும்? நம்ம புத்திக்கு ஒரு சாஞ்சல்யம், அதாவது சஞ்சலமா இருக்கிறது,
ஒரு சின்ன விஷயம் கூட நம்ம புத்திய வேற விதத்துல மாற்றுவதற்கு ஏற்றதாக இருந்துருக்கு நம்ம புத்தி. அவ்வளவு தீர்மான எண்ணம்ன்றது, தீர்மானமான எண்ணம்ன்றது நமக்கு இல்லை. இந்த டிஸ்ட்ராக்ஷன் சின்னதா இருந்தா கூட போறோம், நாம அப்பயே தான் நினைச்சுட்டு இருந்துட்டு இருக்கோம், இப்படி எல்லாம் இருந்துருக்கு. நபவதி சங்கமினாம் நிவாச யோகியா, இங்க பெரிய மகர்ஷிகள்லாம் இங்க வாதம் பண்ணிருந்தா கூட, இப்ப யாரு இப்பதான் புலன்களை அடக்கி தபஸ் பண்ணணும் தியானம் பண்ணணும்னு நினைக்கிற வாழ்க்கு இந்த இடம் யோக்கியமான இடம் இல்லை, இந்த இடம் ஏற்றது அல்ல என்று விவேகம் சொல்ற. ஏன் என்ன காரணத்தினால இப்படி சொல்றங்கோ என்ன சொன்னா, ஹரிதரண நதி மாதிரி ஹரிச்சரண நதி பாத கோஷி, பெருமாள் திருவடியிலேருந்து வந்ததாக இருந்திருக்கிற கங்கை அங்கிலேருந்து விழட்டு விழத்துனால ஜோன்னு ஒரு ஓசை கேட்கறது, அது அப்படியே மலை மலையிலேருந்து கீழே விழுறது, எல்லா இடத்துலயும் அந்த பெருகிறது அறிவு மாதிரி கொட்டுறது, அந்த கோஷம் இருந்திருக்க முகரித கானோகி மாதிரி, அந்த ஹிமவத் பர்வதத்தை சார்ந்து இருக்கின்ற எல்லா காடுகள்லையும் இந்த கோஷம் அப்படியே கேட்டு, நதிக்கரையில வானா நம்ம எங்கேயானா ஹிமாலயத்துல எங்கேயானா ஒரு மூலையில ஒரு காட்டுல உட்காந்து நாம தபஸ் பண்ணலாம் நினைச்சாக்க அங்கேயும் ஜோன்னு ஒரே இறக்கல் சத்தம் கேட்கலாம். காட்டுல வாண்டா எங்கேயானா ஒரு குகை இருந்ததுன்னா குகை உள்ள உட்காந்துட்டு நாம தபஸ் பண்ணுவோம்னாக்க அந்த குகை உள்ள கூட இந்த கோஷம் கேட்டுட்டே இருந்து, இந்த கோஷம் கேட்டுட்டே இருந்துனாக்க இது நம்மளுடைய தியானத்தை கலைக்கிறதுக்கு காரணமா இருந்துருக்கு. நம்மளால நம்மளுடைய புத்திய ஒருமுகப்படுத்தவே முடியாத போயிடும். ஆகையால இந்த இடம் தியானம் பண்ணுவதற்கு ஏற்ற இடம் இல்லைன்னு தீர்மானம் பண்ற விவேகம். அயமிக விடயஸ்தபோதனம் நபவதி சங்கபினாம் நிவாத யோக்யா ஹரிதரண நதி நிபாத கோஷை முகரித காணனகஹ்வரோ ஹிமாத்ரிஹி. சரி, அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பாக்குற, இப்படி சசம்பமாத்தம் இப்படி ஒரே ஒரு அற்புதம் ஒரு பரபரப்போட பார்த்துட்டு இருக்கு, இப்படி இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாம் பாக்குறாராம் விவேகம். அயே கதமிக அச்சிந்தித்தோபஸ்தித்தம் பிராணஸ்பர்சனோன்மாதனம் இஹஹி. என்னப்பா இது அந்த இடத்துல பார்த்தோம்னா நின்றுட்டே இருக்க, திடீர்னு பார்த்தோம்னா அச்சிந்தித்தோ பட்சித்தம் கிராணஸ்பர்சனோன்மாதனம் ஒரு வாசனை வரும், அந்த வாசனை அப்படியே ஈர்க்கிறது, அந்த வாசனை ஈர்க்கிறத பார்த்த உடனே இந்த இடத்துல ஏதோ விசேஷம் இருக்குப்பா இந்த வாசனை ஈர்க்கிறதுன்னு. நமக்கு கூட சில சமயங்கள்ல கோவிலுக்கு போனோம்னாக்கா திருமடப்பள்ளி இந்த ஆரம்பத்திலேயே இருக்கும், அந்த இடத்துல மடப்பள்ளி பக்கமா போனோமானாக்க அன்னைக்கு பெருமாள் அமுது செய்வதற்காக புளியோரைக்கு ஒருத்தரும் நல்லா புளிக்காய்ச்சல் போட்டிருந்தாருன்னா அந்த புளிக்காய்ச்சல் வாசனை பார்த்த உடனேயே நமக்கே இது சரி விநியோகம் எப்போ கொடுக்குறாலோ அது வரைக்கும் இருந்து வாங்கி அந்த பெருமாள் பிரசாதத்தை சாப்பிட்டு போகணும்னு தோணும். அதே மாதிரி சக்கர பொங்கலுக்கு பாகு வச்சுண்டு அதுக்காக பண்ணி பண்ணியிருந்தாருனாக்க அந்த பாகுனுடைய வாசனையே சரி பெருமாள் திருவாராதனை ஆகி முடிஞ்சு அது எப்போ விநியோகம் பண்றாலோ அது வரைக்கும் இருந்து வாங்கி சாப்பிட்டு போகலான்னு தோணும். இது நமக்கெல்லாம் சாப்பிட்றதுல ருச்சி இருக்கிற வாழ்க்கை இப்படிப்பட்ட இந்த வாசனை, இந்த வாசனை மூக்கு தொலைக்கிறதே அப்படின்னு வர அங்க ஒரு வாசனை மூக்கு தொலைக்கிறான், அது என்ன வாசனைன்றத பார்ப்போம். இப்போ உஜ்ஜானாயத வித்யாதரமம் மிதுனரதி ஸ்ராந்த்ய பக்ரந்தி ஹேது சிம்யத்காத்ரத்துடாரை த்ரிதச யுவதி நிஸ்வாத விஸ்வாத பூமி நீஹாரத்விட் கலங்க பிரதிபதன பதன்யஸ்த கஸ்தூரி கோத்யன்னே பாளி கண்டபாலி பரிமள லலிதா பந்தசே மந்தவாதா.
காத்து பெருங்காத்து இல்ல, மந்த வாசனல் காத்தாட்டம் அப்படியே திட்டமா காத்து அடிச்சுருக்கு. இந்த காத்து இதுல எவ்வளவு விஷயம்தான் இருக்கு பார்ப்போம். இந்த காத்துல வரது இங்க பெரிய கங்கா நதி பிரவகிக்கிறது, ஹிமவத் பர்வதத்துல அந்த கங்கா நதி பிரவாகத்துல குளிக்கிறதுக்காக கந்தர்வாள்லாம் வராளாம். கந்தர்வாள்லாம் வரா, அதோட மாத்திரம் இல்ல அவள்லாம் கந்தர்வ பத்னி, அதாவது கந்தர்வன் கந்தர்வ பத்னி இவெல்லாம் வந்து ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்காக இந்த இடத்துல வரா. உத்யானாயாத வித்யாதர மிதுனரதி ஸ்ராந்த்யபக்ராந்தி ஹேது. வித்யாதர மிதுனம் அவள்லாம் ஜோடி ஜோடியா ஜோடி ஜோடியா வராளாம். அவள்லாம் அந்த வித்யாதர மிதுனாள்லாம் ஒன்னா சேர்ந்து இருக்கிறதுனால வேற ரெண்டு பேருமா எத்தனையோ விதமான ஒரு சுக அனுபவம் அவளுக்கு ஏற்படுறதுனால ரொம்ப களைச்சு போயிருக்காளாம். அந்த களைச்சு போயிருக்கச்சே இந்த மெல்லிசா இந்த காத்து கம்பீரமான வாசனையோட ஒரு விதமான வாசனையோட அந்த காத்து வீசுறது. அந்த காத்து வீசின உடனே அவளுக்கு அந்த பிரமெல்லாம் போயிடுறதான். கொஞ்சம் ஈரமா இருக்கு அர்த்தம். அந்த காத்துல பனியினுடைய சம்பந்தம் இருக்கு, அதனால ஜில்லுன்னு இருக்கு. அந்த ஜில்லு அதாவது ஈரமாயிட்டுன்னா ஜில்லுன்னு இருக்குன்னு அர்த்தம். துஷாரை அந்த பனியினோட சம்பந்தத்தினால இது ஜில்லுன்னு இருந்துட்டு இருக்கு. இதனால திரிதசயுவதி நிஸ்வாச விஸ்வாச பூமி, திரிதச யுவதி நிஸ்வாச விஸ்வாச பூமி. இதோட மாத்திரமில்ல, இந்த காத்தருடைய பார்த்தோம்னா அங்க நிறைய தேவஸ்திரீக்கள்லாம் வர, அந்த தேவஸ்திரீக்கள்லாம் அவளை மூச்சு விடுவான். அவளுக்கு இமை கொட்டுறது வேணா கிடையாதே தவிர மூச்சு விடுறதுன்றது தேவதைகளுக்கும் உண்டு. தேவதைகளுடைய கால் பூமியில படியாதான், தேவதைகளுடைய கண்ணு இந்த கண்கள்லாம் இமை கொட்டாது, அப்படியே பார்த்துட்டே இருந்துட்டு இருக்கலாம். ஆனா மூச்சு விடுறதுன்றது அவளுக்கும் இருந்துட்டு இருக்கான். அந்த தேவதா ஸ்திரீக்கள்லாம் மூச்சு விடுற அந்த மூச்சு காத்தே ஒரு சுகந்தமான மூச்சு காத்து, அந்த மூச்சு காத்தோட கூட சேர்ந்து இருந்துட்டு இருக்கான். ஆகையில நிச்சயமா பார்த்தோம்னா இந்த காத்து நிச்சயம் தேவதாஸ்திரீக்களுடைய மூச்சு காத்தோட சேர்ந்ததுன்னு நடதமயந்தி விரத்தாந்தம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். தமயந்தி நடனையே விரும்புற, சரி அந்த நடனை கல்யாணம் பண்ணிக்கணும்னாக்கா சுயம்பரத்துல கல்யாணம் பண்ணிக்கணும், சுயம்பரம் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும். நளன் ராஜா, நளன் அந்த சுயம்பரத்துக்காக தமயந்தி சுயம்பரத்துக்காக நளன் வந்திருக்கார். நாரதர் வெறுமை இருக்க மாட்டேன்ற, நீங்கள்லாம் இந்த அப்சர ஸ்திரீக்கள்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களே இவெல்லாம் தமயந்திக்கு முன்ன என்ன உண்டு, எவ்வளவு அழகு தெரியுமா தமயந்தி, அவ எதிர இவள் அழகெல்லாம் அழகே இல்லை சொல்லிட்ட. அப்போ நீங்க எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டாக்க தமயந்திய கல்யாணம் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு விசேஷம்னு சொல்லி விடுறேன் நாரதர். இத கேட்ட உடனே அவளுக்கும் ஒரு சபலம் வந்துரு. அதே சமயத்துல நாரதர் ஒண்ணு சொல்லிட்டேன், நீங்கள்லாம் இதே வேஷத்தோட போனங்கள்னாக்க கண்டிப்பா நீங்க தேவதைகளா இருந்தாக்க கூட தேவேந்திரனாக இருந்தாலும் கூட ஒன்ன கூட தமயந்தி விரும்ப மாட்டான். ஏன்னா தமயந்தி நலனிடத்துல அப்பேற்பட்ட ஆசலை ஆசையை வச்சிருக்கான். ஆகையால நலனோட கூட நீங்க இருந்தாங்கன்னாக்க உங்களுடைய வேஷத்தோட இருந்தாக்க கட்டாயம் உங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். சரி அப்ப என்ன பண்ணலாம் சொல்ற, நிறைய சொல்லும் வயசு சொல்லும்னு கேக்குற, நலன் வேஷத்துல நீங்க போயிடுங்க. அப்ப போயிட்டாக்க அப்ப தமயந்தி ஏமாந்து போய்
அதாவது பஞ்ச பூதங்களும் சேர்ந்து இருக்கிறது மாதிரி அந்த இடத்துல நீங்க அக்னி வாயு அப்படின்லாம் இவெல்லாம் ஒரு நலன் உருவத்துல வரச்சே, இப்ப 5 பேர் இவா இருந்துருக்கா, ஒரிஜினல் நலன் ஒருத்தர் இருக்கா, 6 பேர் இருந்துருக்கா, அந்த 6 பேர்ல யாருன்னு தெரியாத ஒரு குழப்பத்துல உங்களை யாருக்கான மாலை போட்டாங்கனாக்கா, யாருக்கு மாலை போடுறாளோ அவ கல்யாணம் பண்ணிடுறாள் தமையத்தி. ஆகையெல்லாம் நமக்குள்ள ஒன்றும் பெரிய இது இல்லை, யார் தமையத்தி கல்யாணம் பண்ணிட்டாலும் தப்பு இல்லைன்னு தீர்மானம் பண்ணிட்டு 5 தேவதைகளும் அங்க வந்துடுறாங்க. அங்க வந்த உடனே தமயந்தி ஸ்வயம்வரத்துக்கு வர நலனும் நின்றுருக்கான், 6 பேர் ஒரே மாதிரி இருந்துருக்கா, நலன் மாதிரி ஒரு நலன் இருக்க வேண்டிய இடத்துல 6 நலன் இருந்துருக்கா. தமயந்தி பாக்குறான், ஐயோ நம்ம யார போய் பண்ணிக்கிறது, இதுல ஒத்தன்தான் நலனா இருக்க முடியும், நிச்சயம் மீதி 5 பேர் நலனா இருக்க முடியாதுன்றது இது தமயந்திக்கு நல்லா தெரியும், இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே, எந்த ஒருத்தன் நலன்றத தெரிஞ்சுக்க முடியலையா. அதுக்காக அவன் என்ன பண்ணாலும் எங்கேயோ போய் நாம் கட்டப்படுவான் தான், இந்த தேவதைகளிடத்திலேயே சரணாகதி பண்ணிடுவோம், உங்க எல்லாரிடத்திலயும் நான் சரணாகதி பண்றேன், எனக்கு யார் நிஜமான நலன்றத நீங்களே எங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப இந்த சரணாகத ரட்சணம்ன்றது இது ஒரு தர்மம், இது தேவதைகள் அவசியம் கடைபிடிக்க வேண்டிய தர்மம். இந்த தேவதைகள் தமயந்தி சரணாகதி பண்ணிட்டா இப்போ இவாளே போட்டி போடுறவாளா இருந்தாலும் கூட தமயந்திக்கு யார் நிஜமான நலன்றத தெரிவிக்கிறது இவாளுடைய கடமையாயிடும். அதுக்காக என்ன பண்ணா ஒண்ணும் சொல்லல, இந்த போட்டி இடத்துல எல்லாரும் தலைய கவுந்துட்டாளாம், தலைய கவுந்துட்ட உடனே ஓஹோ அப்ப தமயந்திக்கு புரிஞ்சு போயிடுச்சு, அவ காலை பாருன்னு சொல்றா என்று, இத்த 5 பேருடைய காலை பார்த்தா அந்த கால் பூமியில ஸ்பர்சிக்கவே இல்லை, பூமியில பூமியை தொடவே இல்லை, அப்போ ஒரிஜினலா இருந்திருக்கிற நலனுடைய கால் மாத்திரம்தான் பூமியில படுறது, அப்போ அந்த நலனை அவர் பயன்முறம் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாருன்னு நைஷத சரித்திரத்துல ஆச்சரியமா சொல்லிருக்கு. இது மகாபாரதத்துல இருக்கக்கூடிய ஒரு விருத்தாந்தம், இது சுவாமி தேசிகன் கூட சரணாகத ரட்சண விஷயத்துல தமயந்தி விருத்தாந்தத்தையும் எடுக்கிறார் அந்த இடத்துல. இப்ப இந்த இடத்துல எடுக்க சொன்னாக்க திரிதச யுவதி நிஸ்வாச விஸ்வாச பூமி, திரிதச யுவதி தேவர்கள் தேவதா ஸ்திரீக்கள் அந்த பெண்டிர்களுக்கெல்லாம் கூட இமை கொட்டுவனா இல்லாமல் இருக்கலாம், கால் பூமியில படாத இருந்துருக்கலாம், ஆனா நிஸ்வாசம் விஸ்வாசம் நிஸ்வாசம்ன்றது இருக்க மூச்சு இழுத்து விடுறதுன்றது அவளுக்கும் உண்டு. இந்த காத்து தேவதா ஸ்திரீக்களுடைய மூச்சு காத்தோட சேர்ந்து ஒரு வாசனையோட இருந்துருக்கான். நேபாளி பரிமள லலிதா, சுவாமி தேசிகன் இந்த பாரத தேசம் முழுக்க அந்த சமயத்துல எல்லா இடத்துலயும் போயிட்டு வந்தவர். ஏன்னா அது போயிட்டு வந்தவாளா இருந்தாதான் இந்த மாதிரி சப்தங்கள்லாம் பிரயோகம் பண்ண முடியுமா. இவாளுடைய அலங்காரமாக இருந்திருக்கு, நேபாள தேசத்து ஸ்திரீக்கள்லாம் இருக்கா, நேபாள தேசத்து ஸ்திரீக்கள்லாம் ரொம்ப வெள்ளவெளியிலும் இருப்பாளாம், எப்பவுமே கான்ட்ராஸ்ட் தான் அலங்காரமா இருக்கும், வெள்ளவெளியில் இருக்கிறவளுக்கு கருப்பு பொட்டு கருப்பா இருந்திருக்கிறது அந்த மாதிரி பொட்டு இட்டுக்கிறது தான் அதுக்கு அலங்காரம். இந்த இந்த சமயத்துல என்ன பண்ணுவா சில பேர்லாம் இப்ப ஆதுனிக்கெல்லாம் போட்டு இருக்கிறதே தெரியாது, மேட்ச் மேட்ச்ன்னு சொல்லிட்டு இது மேட்ச் இல்ல அது விபரீதம், இது நெத்தியே காண்பிக்காதபடிக்கு ஒரு போட்டு இருக்கிறதே நெத்திக்கு இட்டு இருக்கிறதே தெரியாதபடி ஒரு அலங்காரம் பண்ணிக்கிறார். அப்படி இல்லை இவெல்லாம் அந்த கஸ்தூரினால அலங்காரம் இட்டு இருக்காள், அந்த திலக்கம் இட்டுக்கிறது, கண்ணுக்கு மெய் இட்டுக்கிறது, அந்த தாடையில பொட்டு வச்சுக்கிறது, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காளா நேபாள ஸ்திரீக்கள்லாம். இவ இட்டு இருக்கிற கஸ்தூரி எப்படி இருக்குன்னா, நீஹா
கலங்க பிரதிபதன பதன்யஸ்த கஸ்தூரி கோத்ய உத்யன்னே பாணி கண்ட பாணி பரிமள லலிதா. சந்திரன்ல கலங்கம் இருக்கு, அந்த சந்திரன்ல இருக்கிற கலங்கம் அது கருப்பும் இல்லை, அந்த வெள்ள நடுவில் ஒரு மாதிரியான ஒரு ஒரு நிறத்துல இருந்துட்டு இருக்கும். இது கரிகருப்பா இருக்காது, அந்த மாதிரியான ஒரு கருப்பு அதோட போட்டி போடுற மாதிரி இருக்கா அந்த கஸ்தூரியினுடைய நிறம். அந்த கஸ்தூரியினுடைய நிறத்தால கொண்டு இவர்கள்லாம் நல்ல வாசன திரவியமும் அது. இந்த நேபாளத்துல இருந்துட்டு இருக்கிற ஸ்திரீக்கள்லாம் என்ன, அவள்லாம் ஹிமோத்பர்வத்துக்குள்ள தான் இருந்துட்டு இருக்கிறவா அவள்லாம். அந்த நேபாள ஸ்திரீக்களினுடைய கபோலத்துல நெத்தியில இங்கெல்லாம் அந்த கஸ்தூரி விட்டு இருக்கிறதுனால அந்த கஸ்தூரியோட கூட அதை இந்த காத்து அதோட சேர்ந்து அடிக்கிறதுனால அந்த கஸ்தூரி வாசனையும் சேர்ந்து வருதா. பரிமள லலிதா சொந்ததே மந்தவாதா, இப்படிப்பட்ட ஒரு வாசனையோட இந்த காத்து வீசுறதே இது மூக்கு தொலைக்கிறதுன்னு சொல்லி சொல்றாரா விவேகன். அத்தா துரிதம் ஆரியாவர்த்தாய பிரவர்த்ததாம் மனம்பா, இந்த இடத்துல இருந்தாக்க நிச்சயம் நம்மளால தபஸ் பண்ண முடியாது. நாம எங்கேயானா ஒரு மூலையில இருந்தா கூட நம்மளுடைய புத்தி அது வந்து மனசு ஒரு செதறடிச்சு எங்கெங்கயோ எதுல எதுலயோ இழுத்தும் போயிடும். இந்த இடம் வானாம்ப்பா என்ன சொல்லிட்ட, ஆகையில என்ன பண்ணோம்னா விவேகன் தர்க்கனை பார்த்து சொல்ற, அத்தகா துவரிதம் ஆரியாவர்த்தாய பிரவர்த்தித்தாம் ரசகா, சீக்கிரமா ஆரியாவர்த்தத்துக்கு போயிடுப்பான். இந்த இடத்துல இருக்காது, இந்த இடத்துல ரொம்ப நாள் இருந்தோம்னாக்கா நமக்கு தியானம் பண்றோன்ற எண்ணமே போயிடும். அகல இந்த இடத்துல நாம ரொம்ப நாள் இருக்கக்கூடாது, சீக்கிரமாவே ஆரியாவர்த்தத்துக்கு போயிடும் என்றுதான் சொல்ற. அத்தக்க இந்த இடத்துல என்ன இருக்குன்னா, நவயன் நவயௌவன துர்மதந்த நாரி துரிதோபப்ளவ தூஷிதா பிஜாதி அன்னபாய பதிவிரதா பிரவாகி அதுனாபி பிரளயம் நயாதி தத்து. ஆரியாவர்த்தம்ன்றது எந்த இடம்னா ஹிமவத் பர்வத்துக்கும் விந்திய பர்வத்துக்கும் இடைப்பட்ட இடம், அதுக்கு ஆரியாவர்த்தம்னு பேர். அந்த ஆரியாவர்த்தத்துல நவயௌவன துர்மதந்தனாரி துரிதோபப்ளவ தூஷிதோபி ஜாதி. சுவாமி தேசிகன் ரகசியத்ரயதாரத்துல ஆரம்பத்துல தாய்க்கிற எந்த இடத்துல நாம வாசம் பண்றது, எந்த இடம் விசேஷமா இருந்திருக்கு, இந்த கலிகாலத்துல என்ன கேட்டோம்னா எந்த இடத்துல தர்மம் பிரதிஷ்டிதமாக இருந்திருக்கோ, வர்ணாசிரம தர்மங்கள்லாம் அனுஷ்டிக்கப்படுகின்றதோ அந்த இடத்துலதான் பகவத் சாமித்யம் இருக்கும் என்பதாக சொல்ற. அந்த வர்ணாசிரம தர்மங்கள் அனுஷ்டிக்காத போறதுக்கு காரணம் என்ன, நவயௌவன துர்மதந்த நாரி துரிதோபப்ளவ தூஷிதா பிஜாதி. ஜாதி வியவஸ்தை போயிடுறதுக்கு காரணம் என்ன, அந்தந்த ஜாத்தியில இருந்துட்டு இருக்கிறவா அந்தந்த ஜாத்தியில தான் கல்யாணம் பண்ணிக்கணும், இப்படிதான் இருந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி இருக்கச்சே ஜாதி வியவஸ்தை மாறி போய் எத்தனை எத்தனையோ ஜாதி ஜாதி சாங்கரியம்லாம் ஏற்படுறது, அனுலோமம் பிரதிலோமம் அப்படின்னெல்லாம் சொல்லி எத்தனையோ ஜாதி கட்டுறது. இந்த அனுலோமம் பிரதிலோமம்னாக்க அனுலோமம்ன்றது புருஷன் உயர்ந்த ஜாத்தியில இருந்துட்டு ஸ்திரீ தாழ்ந்த ஜாத்தியில இருந்து அவள்ல இருந்து பிறக்கிற குழந்தை அனுலோமம். பிரதிலோமம்ன்றது இருக்க ஸ்திரீ உயர்ந்த ஜாத்தியில இருந்துட்டு புருஷன் தாழ்ந்த ஜாத்தியை சேர்ந்தவனாக இருந்து அவள்ல இருந்து பிறக்கிற குழந்தை இருக்க இது பிரதிலோம ஜாத்தின்றது. அனுலோம ஜாத்திய அது அது கூட ஒரு சமயத்துல அக்செப்ட் பண்ணாலும் பண்ணலாம், ஆனா பிரதிலோமன்றது ரொம்ப ரொம்ப மோசம். இப்ப இந்த ஜாதி வியவஸ்தன்றது எந்த இடத்துல இருக்கோ, எந்த இடத்துல வர்ணாசிரம தர்மங்கள் இருக்கோ அந்த இடத்துல தான் ஜாதி வியவஸ்தை இருக்கும். இந்த ஜாதி வியவஸ்தை போறதுக்கு காரணம் என்ன,
அப்படின்னு கேட்ட, பெண்களுடைய நவயௌவன துர்மதங்க நாரி துரிதோபப்ளவ தூஷிதோபி, அந்த நல்ல யௌவனத்தோடு இருந்திருக்கிற பெண்கள் இருக்கிறார்களே, அவர்களாலே தனது மனசை அடக்க முடியாமல் இருக்கின்ற நிலைதான் இப்படி ஒரு ஜாதி யவஸ்த பாழாரத்துக்கு காரணமா? இது என்ன நியாயம் தெரியல. ஏன் இது புருஷனிடம் மாத்திரம் அது இருக்கக்கூடாதுன்னா? புருஷனும் அவன் மனசை அடைக்கிண்டு நமக்கு சாஸ்திரியமா இருந்துருக்கிறவா, யாரையான விரும்பினா கூட ஜாத்தியந்திரத்துல இருந்துருக்கவா, அவ நமக்கு மனைவியா ஆற்றுக்கு தகுந்தவாள் இல்லை, ஆகையால நாம அவளை விரும்ப வேணான்னு சொல்லி நாம புருஷாலும் இருக்கலாம் இல்லையோ. பெண்கள் மாத்திரம் அவா மேல மாத்திரம் என்னத்துக்கு அப்புறம் பழி போடுற இந்த இடத்துல? நவயௌவன துர்மதந்த நாதி துரிதோபப்ளவ தூஷிதாபி ஜாதி. இதுக்கு காரணம் என்னன்னா, பெண்களுடைய இசைவு இல்லைன்னாக்க புருஷால் என்னதான் விரும்பினா கூட அவளுடைய விருப்பம் நிறைவேறாது. பெண்கள் இசைந்துட்டாள்னாக்க, அவ ஒத்துட்டாள்னாக்க, புருஷனுக்கு இஷ்டம் இல்லாத போயிட்டுன்னா கூட அவளையும் இழுக்கிற சாமர்த்தியம் அந்த ஸ்திரீகளுக்கு இருந்துட்டு இருக்கான். ஆகையால அந்த ஸ்திரீகளுடைய ஒரு கெட்ட ஒரு எண்ணம், ஒரு களங்கத்தோடு இருந்துட்டு இருக்கிற ஒரு எண்ணம், அந்த தகாத என்பது அந்த ஸ்திரீகளுடைய ஒரு கொடூரமான ஒரு பாபம். அந்த பாபத்தினாலே சாதி வியவஸ்தையே போயிடுறது, தர்மமே இல்லாத இருந்துருக்கு, அரியாவர்த்தத்துல அந்த மாதிரி நிறைய ஆயிடுறதும். அப்படி இருந்தாலும் கூட சில பெண்கள்லாம் இருந்துட்டு இருக்காளாம், அனபாஜ பதி விரதா பிரபாகை அதுநாபி பிரளயம் நயாதி தத்து. அனபாய பதிவிரதா பிரவாகை, ஏதோ ஒரு பர்சன்டேஜ், ஏதோ ஒரு 10% 20% இந்த மாதிரி பெண்கள்லாம் மனசை கட்டுப்படுத்தாதவளாக இருந்தா கூட, அனபாய பதிவிரதா பிரவாகை, என்ன கடவுளையே நினைச்சுண்டு எந்த விதமான தோஷமும் இல்லாமல் ஒரு பரம்பரையாக ஒரு கற்புடனேயே இருந்துருக்கிற பதிவிரத்தைக்கெல்லாமும் வருத்த வரிசையா வந்துட்டே இருக்காளாம். இவாளுடைய பிரவாகங்கள்லாம் இப்படி இவ அந்த பதிவிரதங்களுடைய இருப்புனாலதான் அந்த ஆர்யாவர்த்தத்துல இன்னும் ஒரு பல விசேஷம் பல இந்த கலியிலையும் கூட ஜாதி வியவஸ்தைன்றது அழிஞ்சு போகாது இருந்துருக்கு. இதுக்கு காரணம் யாருன்னா, ஒரு மகாத்மாக்களாக இருந்துருக்கிற பதிவிரதா சிரோமணிகளான பெண்கள் தான் இதுக்கு காரணமாக இருந்துருக்கா. அப்படிப்பட்ட நிலை இன்னும் ஆர்யாவர்த்தத்துல இருந்துருக்கு என்பத சொல்ற. பிரவிஷ்டமிதம் விவித தீர்த்த தபோவன நிரந்தரம் விந்திய ஹிமாவதோந்தரம் தக்குன்னு சொல்ற. அவ்வளவுதான், நீர் ஆரியாவர்த்தத்துக்கு போதுன்னுட்டே இல்லையோ, நான் ஆரியாவர்த்தத்துக்கு வந்துட்டேன். நான் இந்த ஆரியாவர்த்தன்றது விந்திய ஹிமவதோகோ அந்தரம், விந்திய பருவத்திற்கும் ஹிமவத் பருவத்திற்கும் இடைப்பட்ட ஸ்தானம் இது. இப்ப இந்த விந்திய ஹிமவதோகோ ஆரியாவர்த்தா புண்ணியபூமி மத்தியம் விந்திய ஹிம விந்திய ஹிமாதயோகோ அப்படின்னு சொல்லிருக்கு. ஆகையால இது ஒரு புண்ணிய பூமியாக இருந்துருக்கு ஆரியாவர்த்தன்றது. அதுக்காக தான் முதல்லயே சொல்லிட்ட, இந்த ஆரியாவர்த்தத்துல எத்தனையோ பதிவிரத்தகள்லாம் இருந்திருக்கான்னு. இந்த ஆரியாவர்த்தம் இல்லாத அண்ணன் இருந்தா இருக்கிறது, அதுக்கப்புறமா இதுக்கு இருக்கக்கூடிய திரவிட தேசத்துக்கு இருக்கக்கூடிய விசேஷத்தை பின்னாடி சொல்ல போறேன். யுவத் பருவத்துக்கு அண்ணண்ட ஆரியாவர்த்தத்துக்கு அண்ணண்ட இருக்கிறவாளிடத்துலாம் இந்த கட்டுப்பாடு இல்லைன்னு அர்த்தம் இருக்கு. ஆகையால பிரவிஷ்டம் இதம் விவித தீர்த்த தபோவனம் நிரந்தரம், அந்த இடத்துல எத்தனையோ தீர்த்தங்கள்லாம் இருக்கு. கங்கை, தேமுனை, தீவ, கோதாவரி, சரஸ்வதி என்னெல்லாம் சொல்லக்கூடியதாக இருக்கிற எத்தனையோ தீர்த்தங்கள்லாம் இருந்துச்சு, எத்தனையோ தபோவனங்கள்லாம் இருந்து, அத்தனை தீர்த்தங்கள்னாலையும் தபோவனங்கள்னாலையும் எல்லா இடத்துலையும் எப்பவும் அழிவில்லாததாக இருந்துருக்கிற இவைகளாலே நிரம்பி இருந்துருக்கிறது இந்த ஆரியாவர்த்தம். இந்த ஆரியாவர்த்தத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம் என்று தர்க்கன் சொல்ற. அத்தக தீர்த்தயாத்ரா சரிதார்த்தக சார்த்தவாக சார்த்தகம் சிரதரோபயோஷித்தஸ்ய சக்ஷுஷகம் பராம் பாரணாம் பூரையன்னு அனவதிக தர்மலாப சந்தோஷேன கந்த சிந்துரஸ்கந்த ஸ்கந்த மதிரூட இவ இதஸ்தத பிரசற்பதி சொல்லி சொல்ற.
இப்ப இந்த இடத்துல எப்படி இருந்துட்டு இருக்குன்னா, அத்தக தீர்த்த யாத்திரா சரிதார்த்தா, இந்த ஆரியாவர்த்தத்துல இருக்கிறவாளுக்கு எல்லாம் தீர்த்த யாத்திரை பண்ணியாச்சுனாக்கா அதுவே ஜென்ம பலனாக நினைக்கிறவ. அங்கதான் எப்ப பார்த்தாலும் கும்பமேளம் நடக்கும் ஒவ்வொரு இடத்துலயும். அங்க எவ்வளவு குளிரா இருந்தாலும் அந்த மாக மாசத்துல போய் கங்கையில போய் குளிப்பா, ஒரு நாள் ரெண்டு நாள்ல 40 நாள் போய் குளிச்சுட்டு வரவாள்லாம் இருந்தது, தீட்டாமடுறவாள்லாம் இருந்துருக்கா. ஆகையால அவளுக்கெல்லாம் தீர்த்த யாத்திரை பண்றது இருக்க, புண்ணிய தீர்த்தத்துல ஸ்நானம் பண்றது பரம பிராப்தியம், அதுதான் ரொம்ப முக்கியமானதுன்னு நினைக்கிறவ. தீர்த்த யாத்திரா சரிதா சரிதார்த்தா சார்த்தவாக சார்த்தா அப்படின்னா சாத்தம், இந்த தீர்த்த யாத்திரைக்கு போகச்சே தான் மாத்திரம் போய் தீட்டாமட்டு வரமாட்டானான், கும்பல் கும்பலா கும்பல் கும்பலா போய் அந்த ஜனங்கள்லாம் போய் தீட்டாமட்டு வருவாராம். அதுதான் பார்த்தோம் நாம்போ நாமெல்லாம் என்ன பண்ணுவோம்னா, ஒத்தரே ஒருத்தர் போய் சேத்துல போய் தீட்டாமட்டு வந்துருவோம், ஒத்தரே ஒருத்தர் போய் கங்கையில போய் தீட்டாமட்டும், இந்த மாதிரி போவே மாட்டாவா. அவ மொத்த பேரும் ஒரு பெரிய ஒரு கும்பலா சேர்ந்துருந்துதான் தீர்த்த யாத்திரை போவானா, கும்பலா போய் தீட்டா மாட்டிட்டு வருவார். சரத்தரோ கோஷித்தத்து கற்றுடகா பரம் பாரணாம் பூரையன். இப்படிப்பட்ட யாத்திரிகளுடைய ஒரு கும்பலை பார்த்த உடனே இத்தனை நாள் வரைக்கும் நல்லதையே பார்க்காத நம்ம கண்ணெல்லாம் அப்படியே உபவாசம் இருந்தவன் கண்ணு மாதிரி பஞ்சடைஞ்சு போயிருந்து, இப்ப இப்படி இருக்கிறவாள்லாம் தீர்த்த யாத்திரைக்கோசரம் வரவாளை பார்த்த உடனே அவ்வளவு சந்தோஷமா இருந்துட்டு இருக்கான். இந்த வடகட்டிக்காரெல்லாம் காஞ்சிபுரத்துக்கெல்லாம் வருவா, நான் பார்த்திருக்கேன், அவ கும்பல் கும்பலா வருவா, ஒருத்தரும் யாரும் தனியா வரமாட்டான். அந்த கும்பல் கும்பலா வரைச்சு அவ திருஷ்டியில இங்க ஒன்னும் புண்ணிய நதி இல்லை, இங்க இருக்கிற பாலாறுல தண்ணியும் இருக்காது, ஆகையால நதியே இல்லாததுனால அவ ஊர்ல போய் சமாட்டு வந்துட்டு திருப்பி இந்த ஊர்லாம் யாத்திரையெல்லாம் முடிச்சுட்டு அவ ஊருக்கு போய் தான் மறுபடியும் தீட்டா மாடுவா. அப்படிப்பட்ட ஒரு வாசனையோட இங்க இருக்கிறவாறுலாம் வருவா இங்க இந்த கும்பல்லாம் இந்த இடத்துல. பரம் பாரணாம் பூரையன்னு அனவதிக தர்மலாப சந்தோஷன். இப்ப இத்தனை நாள் இப்படி இவ்வளவு நாளையா ஒரு நல்லதையே பார்க்காத இப்படி சுத்தின் இருக்கச்சே ஒரு பெரிய ஒரு தர்மலாபம் வந்துட்டு ஒரு சந்தோஷம் வந்துட்டு இப்படி இருந்துருக்கிற ஒரு அளவற்ற தர்மத்த ஒரு சந்தோஷத்தினால கந்த சிந்துர ஸ்கந்த மதிரூட இவ இதா பிரசற்பதி. ஒரு மதம் பிடிச்ச ஒரு யானை, அந்த யானை மேல ஒருத்தவங்க ஏறிந்தவனுக்கு சமானமாக தன்னை நினைச்சுண்டு இங்கேயும் அங்கேயும் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்னா, இச்சாமோகி மகாபாலும் மகாபாலும் ரகுவீரும் மகாபாலும் கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்ராமிருதானந்தம் அப்படின்னா, தசரத சக்கரவர்த்தி சென்ற நான் ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு நினைக்கிறேன், நீங்கெல்லாம் என்ன நினைக்கிறீங்களோ அப்படின்னா, இச்சாமகான் நாங்கெல்லாம் ஆசைப்பட்டு இருக்கோம், இப்ப நீங்க எப்ப நீர் சொல்ல போறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். கஜேன மகதாயாந்தம் ராமன் சத்ராவிர்தானம், பட்டத்து மேல ஏறிண்டு, அது பெரிய மதம் பிடிச்ச யானையா இருக்கும், அந்த யானை மேல ஏறிண்டு மேல ஒரு கொடை அம்பாரியில உட்காந்துண்டு அது கொடையை பிடிச்சுண்டு அந்த கொடையில கொஞ்சம் அந்த பெருமாளுடைய திருமுக மண்டலம் கொஞ்சம் தெரியறதும் கொஞ்சம் தெரியாததுமா, அப்படிப்பட்ட ராமனை நாங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறோம்னு சொல்லி சொல்றாளாம். அந்த மாதிரி இந்த இடத்துல இங்க இப்படிப்பட்டவாள்லாம் இருக்கிறத பார்த்த உடனே ஒரு சந்தோஷம் வருதான். ஓஹோ இது எப்பேற்பட்ட இடம்னு யோசனை பண்றதுனா, சர்வதோவலோக்கிய சவிசாந்தம், எல்லா பக்கமும் அவர் பார்க்கிற, ஆனா ஒரு வருத்தம் வருதான். சந்த நிரங்குஷ கலிபல சங்குச்சித நிகம வர்த்மனிதாஸ்மின்னு தேசே பிராச்சோதீத்திய பாஷாத்திய பாஷண்டி கணகரம்பிதே பக்ன சரணத்ரயேஜ பகவதி தர்மே பிராயசாம் பரீட்சணீயம் நகிஞ்சிது ஸ்தானம் அவசிஷ்யதே ததாபி முரபித் அவதார முஷித கலுஷோயம் சந்திருஷ்யதாம் சாகேத ஜனபதா. இந்த ஆர்யாவர்த்தத்துக்குள்ள சுத்தி 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 பாக்குறதுதான் இந்த இடத்துல தீர்த்த யாத்திரையெல்லாம் வராளே, அதனால ரொம்ப நல்லா இருக்கும் போல இருக்கேன்னு சந்தோஷப்பட்டேறது. ஆனா இந்த இடங்கள்ல மொத்தம் பார்த்தோம்னாக்க நிரங்குஷ கலிபல சங்குச்சித நிகம வர்த்தமான, இந்த வேத மார்க்கம் இருக்க வேதத்துல சொல்லப்பட்ட வழிகள் இந்த கலியினுடைய பிரபாவத்தினால அந்த வழியெல்லாம் அடைஞ்சு போயிட்டோம். அந்த தேசத்துல போய்
வேத மார்க்கத்துக்கு பிரதிஷ்டை இல்லைன்னு அர்த்தம். அந்த இடத்துல அஸ்மின் தேசே பிராச்ய உதீச்ச பாஷாத்ய பாஷந்தி கண கரம்பிட்டேன்னு. மேற்கேல இருந்து பாஷண்டிகள்லாம் வரா, வடக்கேந்து பாஷண்டிகள்லாம் வரா, பாஷாத்தியம் பிராச்சிய கிழக்கில இருந்து பாஷண்டிகள் வரா, தெற்குல இருந்து வரல போல் இருக்கு. தெற்குல பாஷண்டிகள் இல்லைன்னு அர்த்தமா என்னன்னு தெரியல. எல்லா பாஷண்டிகளும் ஒன்னா வந்து சேர்ந்துட்டாங்க. பாஷண்டி பாஷண்டின்னா யாருன்றது பார்க்கணும். பாஷண்டி சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா, பெருமாளை நீதி தேவதைகளுக்கு சமமாக மதிக்கிறவா, சமமாக எண்ணுபவர்கள் பாஷண்டிகள். பெருமாளே பரதேவதைன்ற எண்ணம் இல்லாதவர்கள் பாஷண்டிகள். சாஸ்திரத்திலே சொல்லப்பட்ட, வேதத்திலே சொல்லப்பட்ட வழிமுறைகளை பின்பற்றாதவர்கள் பாஷண்டிகள். அவாவாளா ஏதோ ஒரு வழிமுறைகளை கல்பிச்சுண்டு அந்த வழிமுறைகளை பின்பற்றுபவர்கள் பாஷண்டிகள். வேதத்தை ஒத்துக்கிறதாக ஒரு நாடகத்தை பண்ணி அவ செய்யற செயல் மொத்தம் வேதத்துக்கு எதிராக, வேதத்திலே சொல்லப்பட்ட வழிகளுக்கு எதிராக இருப்பதை செய்பவர்கள் இருக்காளே, அவர்கள் பாஷண்டிகள். இப்படிப்பட்ட பாஷண்டிகள் தான் நானா திக்குல இருந்து அந்த பாஷண்டிகள்லாம் இந்த ஆரியாவர்த்தத்துல வந்து விழுந்துட்டா. இவாளுடைய ஒரு ஆதிக்கம், இவாளுடைய நிறைவுனால இவா இட்டது சட்டமா இருந்திருக்கு அந்த இடத்துல. அதை பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப விவேகனுக்கு ரொம்ப கஷ்டமா போயிட்டான். நிரங்குஷ கலிபல சங்குச்சித நிகமவர்த்மனி தாஸ்மின் தேசே பிராச்சோ ரீத்திய பாஷாத்திய பாஷண்டி கண கரம்பிதே பக்ம சரணத்ரயேத பகவதி தர்மே. கலியுகத்துல தர்மம் வந்து ஒரு பசுமாடாக, தர்மம்ன்றது ஒரு பசுமாடாட்டம் இருக்கு. அது கிருதயுகம் திரேதாயுகம் துவாபரயுகம் எல்லாம் சம்பவம் இல்லையோ. அந்த கலியுகத்துல வரைச்சே கிருதயுகத்துல நாலு காலோட இருக்குமா, நீதி யுகங்கள்ல வரைச்சே ஒவ்வொரு கால் போயிடுமா. அப்ப கலியுகத்துல ஒரே ஒரு ஒத்த காலோட நிக்கிறதா அது. அது பார்த்தா ஏன்னா இப்படிப்பட்ட பாஷண்டிகள் நிறைஞ்சி இருந்தாருனாக்கா நிச்சயம் அந்த தர்மம் ஒத்த காலில் தான் நிற்கிறது, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆகையால பகவதி தர்மே பிராயசா பரீட்சணையும் நகிஞ்சு ஸ்தானம் அவசிஷத்தே. இப்படி பாஷண்டிகள் இல்லாத இடம் எதனா கிடைக்குமான்னு சுற்றி சுற்றி பார்க்கணும், ஒரு இடம் கூட ஆப்பிள்ளையே என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்னா. ஆனால் கூட ஒன்றும் பார்க்குறாள். தசாபி மூலபித் அவதார முஷித கலுஷோயம் சந்திருஷ்யதாம் சாகேத ஜனபதா. அந்த சாட்சாத் எம்பெருமானுடைய அவதாரத்தினால எப்பேற்பட்ட பாபங்களையும் போக்கு இருந்தா கூட அத்தனை பாபங்களும் போக்கடிக்கப்பட்டதாக இருந்திருக்கிற சாகேத ஜனபதம்னு சொல்லாக இருந்திருக்கிற அயோத்தியா தம்பிறது. அந்த அயோத்திய நாம இப்ப பார்ப்போம்னு சொல்லி பாக்கிற. அயோத்தியாதிங்கேயம் வகதி சரயூரத்ர விரஜா விபோரே தேயோபா விதி நியம நிர்யுக்த பசமஹா அகுண்ட ஸ்வாதந்திரஹா ஸ்வபதமதிரோஹன் அவசரே சஹா நைஷீதத்ர திரச்சரமசேஷம் ரகுபதி. இயம் நகரி, இந்த அயோத்தியா நகரி இருந்துருக்க, இது திவ்யா, இது வைகுண்டத்துல ஸ்ரீவைகுண்டத்துல இருந்துருக்கிற அயோத்தியா மாதிரி. ஸ்ரீவைகுண்டத்துல எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிற நகரத்துக்கு கூட அயோத்தியான்னு பேரு. அயோத்தியா அபராஜிதா என்னெல்லாம் பேரு ஸ்ரீவைகுண்டத்துல பெருமாள் எழுந்தருள் இருந்துருக்கிற அந்த ஸ்தானத்துக்கு. அதே பேர் தான் இந்த அயோத்தியைக்கு இருந்துருக்கு. அயோத்தியா இயம் அயோத்தியா திவ்யா, இது ரொம்ப திவ்யமான இடம், அதுல ஒண்ணும் சந்தேகமும் இல்லை. வகதி சரயூரத்ர விரஜா, இந்த ஸ்ரீவைகுண்டத்துக்கும் பிரகிருதி மண்டலத்துக்கும் இடையில விரஜா நதின்றது போறது. அந்த விரஜா நதியை தாண்டிதான் அந்த அயோத்தியான்னு சொல்லப்படுகிறதாக இருந்திருக்கிற அப்ராகிருதமான அயோத்தியான்னு சொல்லப்படுகிற அந்த பிரதேசத்துக்கு போக முடியாது. இந்த இடத்துல சரயூ நதியை தாண்டிதான்
அயோத்திக்கு போகணும். இது அங்கேருந்து வர, இங்கேருந்து போல, அங்கேருந்து வரதுனால கரையை தாண்டிதான் இங்க வரணும். ஆகையால வகதி சரயூ அத்ர விரஜா, இந்த அயோத்தியைக்கு விரஜா நதியாக சரயூவே இருந்திருக்குன்னு அர்த்தம். விரஜா அப்படின்னா ரஜத்துனாக்கா அதாவது தூள், அதுக்கு ரஜத்துன்னு பேரு. இது கலக்கம் இல்லாததாக இருந்திருக்கிறது, தெளிந்த நீராக போறது விரஜா. ஆகையால ரஜஸ் இல்லாத, கலக்கு இல்லாத, அழுக்கு இல்லாத நீராக போறது சரயு என்பதாக அர்த்தம். இபோ ரேதேயூ பாப் விதி நியம நிர்முக்த பசமா. இந்த இடத்துல எம்பெருமான் ராமன் எழுந்தருள் இருந்த, அவர் எத்தனையோ யாகங்கள் பண்ணார், அத்தனை யாகங்கள்லாம் பண்ணச்செல்லாம் அவர் எத்தனையோ யூபஸ்தம்பங்கள்லாம் அந்தந்த இடத்துல நிலைநாட்டினர். அந்த யூபஸ்தம்பங்கள்லாம் இருக்கு, அந்த யூபஸ்தம்பங்கள்ல எத்தனையோ பசுக்கள்லாம் அந்த யாகத்துக்கு வேண்டியதாக இருந்திருக்கிற, அஸ்வமேதம் பண்ணார்னா எத்தனையோ குதிரைகள், மீதி யாகம் பண்றதா இருந்தோம்னாக்க சாகம் சொல்லக்கூடிய பசுனாக்க இந்த கோ சொல்லல, மாடு சொல்லல, பசுன்னு சொல்றதுக்கு யாகத்துக்கு பசுவா இருக்க வெள்ளாடு, இப்படி இவைகள்லாம் கட்டின இடம், கட்டின இடத்தோட மாத்திரமில்ல நிர்முக்த பசவகான்னு அந்த பசுக்கள்லாம் யூபஸ்தம்பத்துல கட்டிட்டு அப்புறமா அவுத்து விட்டுருக்காங்க. அப்படி கூட சில யாகங்கள்லாம் இருந்துட்டு இருக்கு, கட்டுறதோட சரி அதுக்கப்புறமா அதை வந்து அதுல இருந்து ஹோமம் பண்ணணும்ன்றதெல்லாம் அவசியம் இல்லை. அது வந்து சில அதுக்கு அந்த மாதிரி சில யாகம் இருக்கு. அந்த மாதிரி இந்த காட்டுல இருந்து கொண்டு வந்த பசுக்கள்லாம் கட்டின யூபஸ்தம்பங்கள்லாம் இருந்துருக்கு. அகுண்ட சுவாதந்திரா ஸ்வபதம் அதிரோஹன் அவசரி. அயோத்தியில பெருமாள் அவதாரம் பண்ண, அவதாரம் பண்ணச்சு அவர் தன்னுடைய சுவாதந்திரத்துல துளியும் குறைவில்லாதவராக தான் பெருமாள் அவதாரம் பண்ண, ராமன் அவதாரம் பண்ண. அவதாரம் பண்ணதே ஒரு விசேஷம். லோகத்துல இருந்துட்டு இருக்கிற தேவதைகள்லாம் மொத்த பேரும் போய் கேட்கிறார், ராவணனுடைய ஒரு உபதிரவம் நம்மளால தாங்க முடியலையே, அவனுடைய அழிச்சாட்டியம் தாங்க முடியலையே, ராவண வதம் நீர்தான் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்றான். சரி அதுக்கு என்ன பண்ணிட்டா போச்சு, இப்படி எல்லாம் பண்ண முடியாது, ராவண வதம் வந்து ஒரு மனுஷனாலதான் ராவணனுக்கு, ஏன்னா எத்தனையோ தபஸ் பண்ணிருக்கான், அதுல வரைச்சு ஒரு மனுஷன் வதம் தமக்கு ஏற்படாதுன்னு நினைச்சுண்டு மனுஷ ரூபத்துல இருந்தாதான் ராவண வதம் பண்ண முடியும்னு பெருமாள் இடத்துல சொல்றா இவெல்லாம் தேவதெல்லாம். அது அவருக்கு தெரியாதான்னு இருந்தாலும் இவ சொல்ற இந்த தேவதைகள் சொன்ன பிற்பாடு சரி தான் மனுஷனா அவதாரம் பண்றான்னு பண்ணணும்னு இவெல்லாம் ஆசைப்படுறான்றத தெரிஞ்சுக்கிறேன் பெருமாள். சரி எங்க போய் அவதாரம் பண்றது, பிதரம் ரோச்சையா மாசன்னு தனக்கு யார் அப்பாவா இருக்கணும்ன்றத அவர் அவரே தீர்மானம் பண்ணிருக்கிறார். தசரத சக்கரவர்த்தி தனக்கு அப்பாவா இருக்கட்டும், கௌசல்ய தனக்கு அம்மாவா இருக்கட்டும்னு பெருமாள் தீர்மானம் பண்ணி அந்த தசரத சக்கரவர்த்தியினுடைய ஒரு அரண்மனையில சத்திரிய வம்சத்துல ராமனாக அவதாரம் பண்றேன், இக்ஷ்வாகு வம்சத்துல பெருமாள் அவதாரம் பண்றேன்னு சொன்ன. அகுண்ட சுவாதந்திரியா, நாம நினைச்சோமானாக்கா நாம ராஜா வீட்டுல பிறக்கணும், இல்ல இன்னொரு இடத்துல பெரிய பிரபுவா இருக்கிற வீட்டுல பிறக்கணும்னு நாம நினைச்சா நம்மளால பிறக்க முடியுமான்னா, நம்மளுடைய கர்மா எப்படி இருக்கோ அது பிரகாரம் தான் நம்மளால பிறக்க முடியும். ஆகையால இவர் அகுண்ட சுவாதந்திரியம், தன்னுடைய சுவாதந்திரியம் துளி கூட குறவில்லாத இருந்தபடினால அவர் தசரத சக்கரவர்த்திக்கு மகனாக பிறந்த, அவதாரம் பண்ணினார். ஸ்வபதமதிரோஹன் அவசரி, இது மாத்திரம் இது பிறக்கச்சே நடந்த ஒரு விசேஷம். அவதார சமாபனம் பண்றேன், முடிக்கச்சே நடந்த இன்னொரு விசேஷத்தையும் பார்க்கணும். மகேஷம் ரகுபதி, அங்க இருந்துருக்கிற மரம் செடி கொடி புல்ல இருந்து மொத்தத்தையும் அழைக்கும் போயிட்டேராம் பெருமாள். சகானைஷீது அத்த ஸ்திரகர மகேஷம் ரகுபதி, தன்னோட கூடையே அழைக்கும் போயிட்டேர்னு சொல்லி சொன்ன. அப்ப தன்னோட கூடையே அழைக்கும் போயிட்டேர்னா எங்க அழைக்கும் போனேன்றது இந்த இடத்துல ஸ்லோகத்துல சொல்ல வேண்டும். ஸ்ரீவைகுண்டத்துக்கு ஐக்கியம் போனேரா, இல்ல அதுக்கு கிட்டக்க ஏதாவது ஒரு இடத்துக்கு ஐக்கியம் போனேரா, எந்த இடத்துக்கு ஐக்கியம் போனேரு?
இந்த ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனோம்னா பக்தி பிரபத்தி எதனா பண்ணிருந்தாதான் ஸ்ரீவைகுண்டத்துக்கு போக முடியும். ராமனோட பிறந்தோன்றது மாத்திரத்தினாலேயே போனோம்னாக்கா எந்த இடத்துல அழைச்சு போவார் அப்படின்னா, அந்த இடத்துல சுவாமி உத்தமன் சுவாமி வியாக்கியானம் பண்ணச்சு, சாந்தானிக்கம் லோகம்னு ஒரு இடம், அந்த சாந்தானிக்க லோகம்ன்றதுக்கு அந்த இடத்துக்கு அழைச்சும் போயிட்டாராம். இந்த பிரகிருதி மண்டலத்துக்கெல்லாம் தாண்டி சீவைக்குண்டத்துக்கு முன்ன இருந்துருக்கு அந்த லோகம். அந்த லோகத்துக்கு லாஸ்ட் கடைசி படியில கொண்டு போய் எடுத்து வச்சுட்டாரு இவா மொத்த பேரையும். அடுத்தபடி என்ன வரும் அப்படின்னாக்கா சீவைக்குண்டம் தான். அந்த அளவுக்கு அழைச்சும் போயிட்டேருன்னு சொல்லி சொல்ற. இப்ப ஏற்பட்ட அயோத்திய பத்தி மேலும் சொல்ல போற, அயோத்தியனுடைய விசேஷத்தை பத்தி, அந்த ராமனுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்னு பிரார்த்திச்சுண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த் குரவே நமஹா.